அது பழைய பழைய கபறுகள், பழைய ஆராய். அதாவது அதில் என்னன்னு சொன்னால், பயன்படுத்தப்பட்ட கபறுகள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் நிறைய இடங்களில், எங்களுடைய கிராமங்களையும் இருக்கி. இந்த பாடசாலையை பற்றி வரலாற்று சொன்னால் பள்ளைய மையவாடின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்தப்பட்டு அது வந்து கிடப்பில் கிடந்தால், காலம் கடந்து விட்டால், நாம் அதை என்ன செய்யலாம் என்றால் அதில் கட்டடம் கட்டுவது பயன்படுத்துவது எந்த தவறும் கிடையாது. இஸ்லாமிய கன்செப்ட் என்ன, கபறு இருக்கப்படா. இன்றைக்கு நம்ம நான் சொன்னேன் கொழும்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி கபறுகள் இருக்கப்படா. ஏன் இன்றைக்கு நான் பார்க்குறோம் சுபஹானல்லாஹ், பள்ளிக்கு போகக்குள்ள முதலாவது அதில் துவா கட்டு போட்டு தான் ஜமாத்துக்கு போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பேன் ஷிர்க், இதுதான் நம்மளோட கன்செப்ட். ஆனால் இப்படி ஒரு பழைய கிடப்பில் இருக்கக்கூடிய கபறுகளை நாம் சீர் செய்து, இப்போ ஒரு முறை ரசூ சொல்லா அலிஸ்லாம் இப்படி கபறுகளை தோண்டி சீர் செய்ய ஒரு எலும்பு வருது. ரசூ அதை சஹாபாக்கள் அதை உடைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், கஸ்ரு இலமல் மையத்தி க கஸ்ரிஹா ஹையன். ஒரு ஜனாசாவினுடைய எலும்பை உடைப்பது மரணத்தில் இருக்கின்ற உடைப்பு, அதாவது உயிரோடு இருப்பது உடைப்பதற்கு சமம். அதனால நீங்கள் வேறு இடத்த புதைச்சிடுங்கன்னு சொன்னாங்க மரியாதையா. அப்போ அப்படி நாம் சில நேரங்களில் தோண்டக்குள்ளே அப்படி எலும்புகள் வந்தால் அதை நாம் ஒரு மரியாதையாக அடுத்து நாம் தோண்டி அதை செய்ய விட்டுவிடுவது தான் நமக்கு தேவைக்கு அதை பயன்படுத்தலாம். அதில் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் கபூராக இருக்கிற இடங்களில் தான் பள்ளிவாசலோ வீடுகள் அதெல்லாம் ஒன்றும் கட்டையில்லாது, அதுக்கு மேலே பயன்படுத்த, அதாவது பயன்பாட்டில் இருக்கின்ற இடங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை செருப்பை கூட மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த இதில் கபரில்.